அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் சொல்ல இருக்க மந்திரம் வந்து வாழை தெய்வம். கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர், இதை வந்து பாலத்திருப்புற சுந்தரி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை அழைக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இது அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நான் பர்சனலாக பிரயோகம் பண்ணி பார்க்குறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வாழை தெய்வத்தையும் அழைக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மந்திரத்தை சொல்லும் போது நீங்கள் எந்த பெண் தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தையும் நீங்கள் கூப்பிடலாம். உதவிக்காகவோ இல்லை அந்த அம்மாவை கூப்பிட்டு ஏதாவது கேட்குறதா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமாக வாழையோ இல்லை நீங்கள் எந்த பெண் தெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த தெய்வமும் உங்களோட பேச ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசயோகி கருவூரார் அப்படின்றவர், அதாவது கருவூரார் சித்தர், அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது. இந்த மந்திரம் என்னன்றது வீடியோவோட கடைசிலையும் கொடுக்குறேன், முடிஞ்சதுன்னா நான் புகைப்படமாக கூட எடுத்து போடுறேன், அப்படி இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மந்திரம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஓம் சத்தியே காத்தாயி அயனாய வித்தின் மகவே வாழையே கன்னியே குமரியே நங்கையே தீயணம் மலர்ந்திடு தீயே உன்னோடு தூற்றிடு பிரச்சனை யாவும் தாயே என்னோடு உயிரின பயிரின காப்பு வழங்கிடு. இதான் அந்த மந்திரம். இந்த மந்திரம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இது கருவூரால் கொடுக்கப்பட்ட மந்திரமாக இருந்தாலும் இதுக்கான புத்தகம் எங்கே இருக்குது, இந்த மந்திரங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது 99% மக்களுக்கு இந்த மந்திரம் தெரியாது, ஏன்னா இதெல்லாம் ரகசியமான மந்திரங்கள். இன்னொன்று, சில சித்தர்கள் வழியில் வரக்கூடியவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுற மந்திரம் இது. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா வாழை தெய்வம் உங்களோட பேசும் கட்டாயமாக, இல்லை எந்த தெய்வத்தை பெண் தெய்வத்தை நினச்சி நீங்கள் கூப்பிட்றீங்களோ அந்த தெய்வம் உங்களோட பேசும். அப்படி அந்த தெய்வம் பேசுகிறப்போ உங்களோட குறைகளோ இல்லை உங்களோட பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை மனசார நினச்சி உங்களோட குறைகளை சொன்னீங்கன்னா கட்டாயமாக அந்த தெய்வம் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த சக்தி கொண்டது. வாழை தெய்வம்ன்றது சாதாரண தெய்வம் கிடையாது. பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் இந்த வாழை தெய்வத்தை வச்சு தான் நிறைய சித்து விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்காங்க. நெற்றி கண்ணை துறக்கிறது, பல தெய்வங்களோட பேசுறது, ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் வாழை தெய்வம்ன்றது. ஆகவே இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வாழை தெய்வத்தை கூப்பிட்றப்போ அந்த அம்மாவை நீங்கள் எப்படி நினச்சி கூப்பிட்றீங்களோ, ஒரு கன்னி பெண்ணாக நினச்சி கூப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குழந்தையாக பாவித்து நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை வாழை தெய்வத்தை கூப்பிட்றீங்க அப்படின்னா தூங்கும் போது சீன்றது கிள்றது இந்த மாதிரி சில சேட்டைகளை வந்து அந்த அம்மா பண்ணுவாங்க. ஆகவே இதை இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னா இதை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த அம்மாவை மனசார நீங்கள் வணங்கிட்டு வர வர உங்கள் வாழ்வில் மேலே மேலும் வெற்றி தான் கிடைக்கும். ஆகவே பயப்பட தேவையில்லை. இதை யார் வேணாலும் சொல்லலாம், ஆண்களும் சொல்லலாம் பெண்களும் சொல்லலாம். ஆனால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும். அதுக்கு மேலே நீங்கள் சொல்லிட்டு வர 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 தினமும் உங்களுக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாகும். உங்களுக்கு யார் நல்லது பண்ணுறா, உங்களுக்கு யார் கெட்டது பண்ணுறா, எந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த காரியங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டாமல் வெளில வருவீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்யூஷன் மூலியமாக தெரிய வரும். ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரா இது. ஆகவே அனைவரும் இதை பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.